நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்முவை வாழ்த்தும் வகையில் புகழ்பெற்ற மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக் குடியரசுத் தலைவரை மணல் சிற்பமாக வடிவமைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நம் நாட்டின் வரலாற்றில் இந்நாள் மிகவும் முக்கியமான நாளாகும் என்றும், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். கட்டுமான தொழிலாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு சமூக பாதுகாப்பு அளிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருவதாக பிஜேபியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் மௌரியா தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டுமானத்துறையில் ஈடுபடுபவர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு மத்திய அரசின் திட்டங்களை நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் e-Sharam என்ற இணையதளத்தை உருவாக்கியுள்ளதாகவும், இதில் பதிவு செய்து உறுப்பினர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பொது இடங்களில் குப்பை மற்றும் கட்டுமான கழிவுகளை கொட்டிய நபர்கள் மற்றும் அனுமதியின்றி சுவரொட்டிகளை ஒட்டியவர்களுக்கும் 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாநகராட்சிக்குட்பட்ட 15 பகுதிகளில் இம்மாதம் பெறப்பட்ட 302 புகார்களின் பேரில் இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அரசின் பல்வேறு துறைகளில் வழங்கப்படும் இணைய சேவைகளை மக்கள் பெற்றுக்கொண்டு பயன்பெறும் வகையில் டிஜிட்டல் மேலாண் நிகழ்ச்சி ஜம்மு காஷ்மீரில் இன்று தொடங்கியது. இது தொடர்பாக ஜம்மு காஷ்மீரில் துணை ஆணையர் அலுவலகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பக்கத்தில், 2 நாட்கள் நடைபெறும் இந்த டிஜிட்டல் மேலாண் நிகழ்ச்சியில் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு e-UNNHE, டிஜி லாக்கர் உள்ளிட்ட பல்வேறு இணைய சேவைகளை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.